வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நிறையா பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் வந்து இர்ரெகுலர் பீரியட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ஒரு பெண் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேம் இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, இப்போ ஆனால் எனக்கு கார்ட் பாசிட்டிவ்னா அப்போ இதை வந்து இது கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விக்கான பதிலில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இர்ரெகுலர் பீரியட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நிறையா ரீசன்னால் இந்த இர்ரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா பெண்களுக்கு வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிசிஓடி அதாவது வந்து நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லலாம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ இதனால தான் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் சில பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இதுதான் மோஸ்ட் காமனாக இப்போ இருக்க பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியடுக்கான காரணமாக இருக்குது. ஸோ ஒரு பெண் என்கிட்ட கேட்டது வந்து, மேம் எனக்கு இர்ரெகுலர் பீரியட் தான், ஸோ நான் இப்போ வந்து நான் வந்து கார்ட் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, நான் இதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அந்த பெண் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கான அந்த ப்ரெக்னென்சிக்கான ஹார்மோன்ஸ் என்ன சொல்லுவோம்னா HCG அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெக்னென்சிக்கான ஹார்மோன் வந்து இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வருதுன்னா நீங்கள் தாராளமாக பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்களுடைய கரு, ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு கரு இருக்கிறதா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நிறையா பார்த்துருப்போம், அதாவது வந்து முத்துப்பிள்ளை அப்படின்லாம் சொல்லி, ஓகேங்களா, வெசிகுலார் மோல் ப்ரெக்னென்சிலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வெசிகுலார் மோல் ப்ரெக்னென்சியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரையும் ஒரு 5 பெண்கள் இர்ரெகுலர் பீரியட் இருந்த பெண்களுக்கு வந்து வெசிகுலார் மோல் ப்ரெக்னென்சி அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துச்சு. ஸோ அதனால தான் இர்ரெகுலர் பீரியட் இருந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் உறுதிப்படுத்தணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து முடிவுக்கு வரக்கூடாது. எப்படியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் செக் பண்ணுறீங்க, இப்போ நார்மலாக இர்ரெகுலர் பீரியட் இருக்குது இல்லை, கார் செக் பண்ணால் நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஸ்கேன் போகணும். அதே போல் தான் இப்போ வந்து நீங்கள் கார் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பாசிட்டிவ் வருது அப்படின்னா, நெகட்டிவ் வருது அப்படின்னா, நீங்கள் ஏன் நெகட்டிவ் வருதுங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் வந்து எதனால் வருது அப்படிங்கிற ரீசன் தெரியும்னா, நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இந்த ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு எல்லா வீடியோவிலையும் நான் சொல்கிறேன், என்னென்னா வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து எல்லா சிம்டம்ஸும் வந்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து இதை வச்சு வந்து ஒரி ஆகிக்கிறீங்க. ஸோ மேம் எனக்கு இந்த சிம்டம்ஸில், எனக்கு அந்த சிம்டம்ஸில், இது எதுவும் பிரச்சனையானு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. உங்களுடைய ஸ்கேனில் உங்களுடைய வந்து உங்களுடைய உங்களை பரிசோதிக்கிற மருத்துவர் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு சிம்டம்ஸை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து வெள்ளைப்படுறது தெரியலை டாக்டர், எனக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் இல்லை, எனக்கு அப்டாமினல் பெயின் இல்லை, எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கவலையை விட்டுருங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து வந்து உங்களுக்கான சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ, உங்களுடைய ஸ்கேன் நார்மலாக இருக்கா, உங்கள் குழந்தை உங்களுடைய மருத்துவருக்கு உங்களுடைய ஸ்கேன் பரிசோதனை செய்து என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஓகே குழந்தை நல்லாயிருக்கு, இதய துடிப்புலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயம். ஸோ அதே போல் வந்து உங்களுடைய உங்களுடைய உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்கு நல்லா இருக்கும், குழந்தைய வந்து ஆரோக்கியமாக இருக்குது, இப்படி இருங்க, இந்த மாதிரி டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அறிகுறியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை இல்லை, ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் நீங்களும் வந்து வீட்டு இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கேன், முக்கியமாக வந்து நார்மல் ரெகுலர் பீரியட் இருக்கவங்க வந்து ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ யூஎஸ் குழந்தைய, ஆனால் இர்ரெகுலர் பீரியட் இருக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கேன் பண்ணி தான் வந்து உங்களுடைய ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ எதுவும் வந்து சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சவரை எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.